முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டை ஒரு ராஜா வந்து ஆண்டுக்கிட்டு வந்தார். அந்த மன்னர் பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லா விதமான வாழ்க்கைக்கு தேவையான பொருள் எல்லாமே அவர்கிட்ட இருந்துச்சு. அவர் ஒரு நாட்டுக்கே மன்னராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற நாடுகளிலுமே எந்த எதிரி நாடுகளுமே கிடையாது, பக்கத்தில் இருக்கிற நாடுகளுமே ரொம்ப நட்பு பாராட்ட நாடுகளாக தான் இருந்துச்சு. அவரோட நாட்டில் மக்களுமே எந்த ஒரு புரட்சி பண்ண மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. ஆனாலுமே மன்னருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மகிழ்ச்சியே கொஞ்சம் கூட இல்லை. எதையோ ஒன்றை நினச்சி எப்போவுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார், ஏதோ ஒன்றை நினச்சி எப்போவுமே ஓடிக்கிட்டே இருப்பார். இதை கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அதை நினச்சி பார்க்க நினச்சி பார்க்க அவருக்கு ரொம்ப விரக்தி ஆகிடுச்சு. என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு ரொம்ப மனம் உடைஞ்சு போயிட்டார். ஏன்னா மன்னராக இருக்கார், அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இருக்குது, ஆனாலுமே அவரால் மகிழ்ச்சியாக இருக்க முடியல. இப்படியே ஒரு சில மாதங்கள் கடந்த போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மன்னரும் அவரோட தலைமை அமைச்சரும் சேர்ந்துக்கிட்டு நகர்வலம் போயிட்டுருக்காங்க. அப்படி அந்த நாட்டை சுற்றி பார்க்குறதுக்காக போயிட்டு இருக்கும்போது ஒரு கிராமத்து வழியாக போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி வந்து அவரோட நிலத்தில் உழவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக உழைச்சிக்கிட்டு இருக்காரு, ஆனாலும் அவர் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பாட்டு பாடிக்கிட்டு அவரோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட முகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவலையுமே இல்லை, அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கார். இதை பார்த்த உடனே மன்னருக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா மன்னராக இருக்கிற இவராலேயே சந்தோஷமாக இருக்க முடியல, ஆனால் சாதாரணமாக இருக்கிற ஒரு விவசாயி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார், எப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர்கிட்ட மன்னர் கேட்குறாரு. உடனே அந்த அமைச்சர் சொல்கிறாரு, மன்னா அது ஒன்றும் இல்லை, அந்த விவசாயி வந்து அதாவது 99 குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான மக்கள் இருக்காங்க, அந்த குழுவில் இவர் வந்து இன்னும் சேராமல் இருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறாரு. மன்னருக்கு ஒன்றும் புரியலை, அது என்னங்க 99 குழு, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அமைச்சர் சொல்கிறாரு, மன்னா அது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இப்போது அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு பல வகையான மக்களை வந்து பொருளாதார ரீதியாக வந்து நம்ம ஒரு குழுக்களாக பிரித்து வச்சுருக்கோம்ல, அதே போல் 99 கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான குழு இருக்குது, 99 குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான மக்கள் இருக்காங்க, அந்த வகையில் இந்த மனிதர் வந்து இன்னும் சேரலை போல், அதனால தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 99 கிளப் அப்படிங்கிற இந்த குழுவில் நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்க, அந்த வகையான மக்களோட வாழ்க்கை முறையாக தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, அதனால தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறாரு. ஆனால் இவ்வளோ சொல்லியுமே மன்னருக்கு வந்து சரியாக புரியலை. உடனே அமைச்சர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லாமண்ணா, நீங்கள் வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு பரிசோதனை பண்ணுங்கள், அது என்னென்னா ஒரு 99 தங்க காசுகளை எடுத்து ஒரு பையில் கட்டி அந்த விவசாயியோட வீட்டுக்கு முன்னாடி வச்சிடலாம், வச்சதுக்கப்புறம் ஒரு சில மாதங்கள் கழித்து நான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறாரு. உடனே அந்த மன்னருமே 99 காசுகளை எடுத்து ஒரு பையில் கட்டி அமைச்சர்கிட்ட கொடுக்குறாரு. அமைச்சர் போயிட்டு அந்த விவசாயியோட வீட்டுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாமல் வச்சுட்டு வந்துடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயி வந்து சாயங்காலம் அங்கே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப சோர்வாக அவர் வீட்டுக்கு போகிறதுக்காக உள்ளே போகிறாரு. போகும்போது பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டோட திண்ணையில் ஒரு பைய இருக்குது, என்ன பையன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் எடுத்து கொண்டு போய் உள்ளே வச்சு திறந்து பார்க்குறாரு. அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே நிறைய தங்க நாணயங்கள்லாம் இருக்குது. அதை பார்த்த உடனே இந்த விவசாயிக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, ஆஹா கடவுள் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு கருணை காட்டிட்டார், என்னுடைய கஷ்டங்களெல்லாம் போக்குறதுக்காக நிறைய தங்க காசுகளை கொடுத்துருக்காரு, கடவுளுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்கிறாரு. நன்றி சொல்லிவிட்டு அவரோட மகிழ்ச்சியிலேயே அப்படியே அந்த தங்க காசுகள்லாம் ஒன்றா எண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே எண்ணி பார்க்குறாரு. எண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 99 தங்க காசுகள் அதில் இருக்குது. உடனே அந்த விவசாயிக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு சந்தேகம் வருது, ஏன்னா யாருமே இந்த மாதிரி ஏதாவது முடிச்சில் போட்டு தங்க காசுகள் வச்சா ஒரு முழுமையான ஒரு எண்ணில் தானே வைப்பாங்க, ஒரு 100 தங்க காசு தானே இருக்கணும், 100 இருக்கணும் இல்லை 50 இருக்கணும், இது என்ன சம்மந்தமே இல்லாமல் 99 தங்க காசுகள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்கு தோணுது. உடனே அவருக்கு இன்னொரு யோசனையும் வருது, ஒரு வேளை அவங்க எடுத்து வந்து வைக்கும்போது அந்த ஒரு தங்க காசு வந்து எங்கேயாவது கீழே விழுந்திருக்கும், அதை வந்து தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டோட எல்லா மூலைகள்லையுமே போய் போய் தேடி பார்க்குறாரு. அவரோட வீட்டு வாசலில் போய் பார்க்குறாரு, எங்கெங்கேயோ பார்க்குறாரு, ஆனால் எங்கேயுமே அந்த ஒரு தங்க காசு இல்லை. இவருக்கு வந்து இதை வந்து ஏற்றுக்க முடியல, ஏன்னா 99 அப்படிங்கிறது ஒரு முழுமையான நம்பர் இல்லை, எனக்கு வந்து 100 தங்க காசுகள் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே அன்னையிலேருந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு, எப்படியாவது கடினமாக உழைச்சி அந்த ஒரு தங்க காசை வந்து சேகரித்து அந்த 99 சேர்த்திடணும், சேர்த்தி 100 தங்க காசாக மாற்றிடணும்
அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக உழைக்க ஆரம்பிக்கிறாரு. எப்பவும் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை செய்வார். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அதிகாலையிலே கிளம்பி போயிடுறாரு, திரும்ப இருட்டினா கூட வீட்டுக்கு வர்றதில்ல, சாப்பாடு கூட நேரத்தை வந்து ரொம்ப குறைச்சிக்கிட்டாரு, மக்கள்கிட்ட அவ்வளோவா சிரித்து பேசுகிறதில்ல, அவ்வளோவா பேசுகிறதே இல்லைன்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி அவர் எல்லா நேரத்தையுமே குறைச்சிக்கிட்டு அவரோட உழைப்பில் அதிகமான நேரத்தை செலவிட ஆரம்பித்தார். அப்படியே பார்த்தீங்கன்னா அவரோட சந்தோஷம், அதோட எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்த ஆள் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கடுகடு மாறிட்டார். எப்போவுமே ஒரு இருகுண முகத்தோட அந்த ஒரு இலக்கை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாரு. எப்போ பாரு உழைச்சிக்கிட்டே தான் இருந்தார். இது வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே பிடிக்கலை. அவங்க வீட்டில் இருக்கிற மக்கள்கிட்டயே வந்து சரியாக பேசாமல் எப்போவுமே ஒரு மாதிரியே இருந்தார். இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு சில மாதங்கள் ஆச்சு. அவருமே கடினமாக உழைச்சி எப்படியாவது அந்த ஒரு தங்க காசை வாங்கிடணும்னு சொல்லிட்டு உழைச்சிக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் வந்து திடீர்னு அந்த தங்க காசுகளில் 2 தங்க காசுகளை எடுத்து வீட்டுக்காக சில பொருட்கள்லாம் வாங்கிடுறாங்க. இந்த விஷயம் அந்த விவசாயிக்கு தெரிய வந்த உடனே ரொம்ப கடும் கோபம் கொள்கிறாரு. நான் வந்து எவ்வளோ கடினமாக உழைச்சிக்கிட்டிருக்கேன் தெரியுமா, இந்த ஒரு தங்க காசை வந்து நான் சேகரித்து 100 மாற்றலாம்னு சொல்லிட்டு நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ என்னடான்னா எந்த ஒரு பொறுப்புமே இல்லாமல் அந்த 2 தங்க காசை எடுத்து செலவு பண்ணிட்டே இப்போ நான் எப்படி அதை சேர்க்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக வாக்குவாதம் நடக்குது. அவங்க குடும்ப உறுப்பினர்கள் மேலே ரொம்ப கடுமையாக கோபப்படுறாரு. ஏன்னா அவங்க வந்து இவருடைய இலக்கை நோக்கி ஓடுறாருல, இந்த இலக்குக்கு இவர் ஓடுறதுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்களே, அந்த ஒரு தங்க காசை வந்து சேகரிக்கிறதுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே விரத்தில் இருந்தார். இப்போ திடீர்னு அடுத்து 2 தங்க காசுகளுமே செலவழிச்சிட்டாங்க. இதனால் ரொம்ப கடும் கோபம் ஆகிறாரு. அப்படியே என்ன சொல்கிறது, அவங்க வீட்டு ஆளுங்கிட்டே அவ்வளோ சரியாக பேசுகிறதே விட்டுட்டார் அதிலிருந்து. அப்படியே ஒரு சில மாதங்கள் கழிந்து போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த மன்னரும் அந்த அமைச்சரும் சேர்ந்து அந்த ஊரை சுற்றி பார்க்குறதுக்காக வராங்க. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா மன்னர் வந்து அதே போல் அந்த விவசாயியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த நிலத்து பக்கம் வராரு. அப்போ வரும்போது பார்த்திங்கன்னா இவருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. ஏன்னா முன்னாடி முறை வந்தபோது பார்த்திங்கன்னா அந்த விவசாயி ரொம்ப மகிழ்ச்சியாக பாட்டு பாடிக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த விவசாய நிலத்தில் அவ்வளோ பண்ணை எதுவுமே பண்ணலை. இவருமே பார்த்திங்கன்னா ரொம்ப சோகத்தோடு அந்த மாட்டையெல்லாம் ஓரமாக கட்டிட்டு அவருமே ஒரு மரத்தடியில் ரொம்ப அமைதியாக உட்காண்ட்ருந்தார், எந்த ஒரு வேலையுமே செய்யாமல். இதை பார்த்த உடனே மன்னருக்கு வந்து என்ன ஆச்சு, இவருக்கு முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார், இப்போயும் ரொம்ப சோகமாக இருக்காரு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட கேட்குறாரு. உடனே அமைச்சர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லாமண்ணா, இப்போ தான் வந்து அவர் அந்த 99 கிளப் அப்படிங்கிற அந்த மக்களோட வாழ்க்கை முறைக்கு வந்திருக்காரு, அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ அவருமே அவரோட மகிழ்ச்சியை இழந்துட்டு ரொம்ப சோகமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட அமைச்சர் சொல்கிறாரு. இப்போ தான் மன்னருக்கு புரியுது ஏன் வந்து அவர் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா அந்த விவசாயி பார்த்திங்கன்னா அவர்கிட்ட 99 தங்க காசுகள் இருக்குது, இருந்தாலுமே அது வந்து 100 தங்க காசுகளாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவரோட உழைப்பை வந்து 2x மடங்கு ஆக்கினாரு, மற்ற விஷயங்களுக்கு செலவிட்ட நேரத்தெல்லாம் ரொம்ப குறைச்சிட்டாரு, மக்கள்கிட்ட பேசுகிறதே விட்டுட்டாரு, அவரோட இலக்கு நோக்கி ஓடுறத மட்டுமே அவர் ரொம்ப ஒரு தலையாய பணியாக செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால அவருக்கு மகிழ்ச்சி அடையிறதுக்கு ஒரு சின்ன நேரம் கூட இல்லாமல் போயிடுச்சு. இப்போ மன்னருக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருச்சு, அதாவது இருக்கிற விஷயங்களை வச்சு நம்ம மகிழ்ச்சியாக இல்லைன்னா வேறு எந்த ஒரு பொருள் கிடைச்சாலும் சரி வேறு ஏதாவது ஒரு பொருளை நினச்சி ஓடிக்கிட்டே தான் இருப்போம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சாலுமே அடுத்து இன்னொரு விஷயத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவீங்க, இப்படியே ஓடிக்கிட்டே தான் இருப்பீங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு காரணத்தை தேடவே மாட்டீங்க கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னருக்கு புரியுது. இது போல தாங்க நம்மளையும் பார்த்தீங்கன்னா பல மக்கள் வந்து இந்த 99 கிளப்பில் தான் இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு பைக் வாங்கணும் ஆசைப்படுவாங்க, அடுத்து பைக் வாங்கினதுக்கப்புறமா சரி அடுத்து கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, கார் வாங்கினதுக்கப்புறமா வீடு கட்டணும், வீடு கட்டினதுக்கப்புறமா வீடு வந்து இன்னும் பெரிய வீடாக கட்டணும், அடுத்து வந்து நிலம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆசைகள் வந்து அதிகமாகிட்டே தான் போவோம். ஒரு ஆசை நிறைவேற்றினதுக்கப்புறமா அடுத்து இன்னொரு ஆசை வந்துடும், அவங்க டெஸ்டினேஷன் நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஓடுற வேகத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கிற விஷயங்களுக்காக அவங்க எப்போவுமே சந்தோஷப்பட மாட்டாங்க. இப்படி நம்ம இருக்கிறத வச்சு ரொம்ப நிறைவாக வாழ ஆரம்பித்தோம்னா எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உயர்றதுக்காக ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லலைங்க, நீங்கள் ஆசைப்படலாம், ஆனால் நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற பொருளோட மதிப்பு தெரியாமல் இல்லாத பொருளை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ தான் வந்து உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிங்கிறது ஒன்று இல்லாமல் போகும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப நிறைவாக வாழ ஆரம்பிங்க, மகிழ்ச்சிங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலுமே ரொம்ப பரிபூர்ணமாக அமையும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.